கள்ளக்குறிச்சி மாவட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து ஆர்எஸ்எஸ் பேரங்கிறதுக்கான அனுமதிகள் பெறப்பட்டிருந்தது. இந்த நிலையில வந்து கள்ளக்குறிச்சியில மாலை 4 மணிக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பேரணி ஊர்வலமான நடைபெறுவதாக திட்டமிட்டப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்எஸ்எஸ் பேரணியில் வந்து எந்த விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு இருப்பதற்காக வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் மற்றும் விழுப்புரம் சடக டிஐஜி பாண்டியன் ஆகிய போலீசார் தலைமையில் வந்து 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏஎஸ்பிக்கள், ஏடிஎஸ்பிக்கள், டிஎஸ்பிக்கள், ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் என சுமார் 1100 போலீசார் வந்து கள்ளக்குறிச்சி நகரப்பகுதியில் வந்து குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர்எஸ்எஸ் பேரணி நடைபெறக்கூடிய சேலம் சாலையில் இருந்து மந்திரிவெளி வரையில் வந்து ஊர்வலமாக நடைபெற இருக்கிறது. அதனை பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த இடைப்பட்ட இடங்களில் வந்து எந்த விதமான இடையூறுகள் ஏற்படாதவாறு ஆங்காங்கே போலீசார் வந்து தீவிர பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி மாவட்ட எல்லைகளில் வந்து வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெளிநபர்கள் யாரும் வருகிறார்களா, சந்தேகத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பொது இடங்களாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், மந்தைவெளி, காய்கறி மார்க்கெட் ஆகியவற்றில் வந்து வெடிகுண்டு நிபுணர்களை கொண்டு அங்கு வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்து 1100 மீட்டர் போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுவதோடு பலத்த பாதுகாப்போடு எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாதவாறு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள்.